சென்னையில் 11 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்த நடிகர் விஷால் தனக்கு 11 தங்கைகள் கிடைத்துள்ளதாகவும் அவர்களுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என மாப்பிள்ளைகளிடம் எச்சரித்தார். அப்போது ஒருவர் உங்களுக்கு எப்போது திருமணம் என கேள்வி எழுப்ப விரைவில் என்று கூறிய விஷால் நிச்சயம் எனக்கு காதல் திருமணம் தான் என தெரிவித்தார். சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூரில் திருவள்ளூர் மாவட்ட விஷால் மக்கள் நல இயக்கம் சார்பில் 11 ஆதரவற்ற ஜோடிகளுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. மாப்பிள்ளை போல் வெள்ளை வேட்டு சட்டையில் வந்த விஷால் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து 10 ஜோடிகளுக்கு திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து வாழ்த்தினார். இதைத் தொடர்ந்து மணமக்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட விஷால் அனைவருக்கும் வாழ்த்து கூறினார். திருமணத்திற்கு ஒரு ஜோடி தாமதமாக வந்த நிலையில் அவர்கள் மட்டும் புகைப்படம் எடுக்க முடியவில்லை. இதைத் தொடர்ந்து ரசிகர் மன்ற நிர்வாகிகள் விஷாலுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிலையில் தூய்மை பணியாளர்கள் புகைப்படம் எடுக்க நீண்ட நேரமாக காத்திருந்தனர். இதனை செய்தியாளர்கள் கூறவே உடனடியாக அவர்களை அழைத்து விஷால் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பின்னர் நிகழ்ச்சி மேடையில் உட்கார்ந்திருந்த விஷாலிடம் மேடைக்கு கீழிருந்த பெண் ஒருவர் எல்லாருக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, உங்களுக்கு எப்ப கல்யாணம் என கேட்டார். உடனே விரைவில் திருமணம் என விஷால் கூறியதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். அந்த அம்மா ஆசை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட அம்மா கூட ஆசை. ஆனா அதுக்கு பதில் நான் சொல்றேன், எங்க நடிகர் சங்கம் கட்டி முடிச்சோடனே கல்யாணம் இருக்கு, உங்களுக்கு பத்திரிக்கை வந்து சேரும். இன்னைக்கு என் குடும்பம் பெருசாச்சு, 11 தங்கச்சிகள் கிடைச்சிருக்காங்க. இந்த வேட்டியை தயவு செய்து மடிச்சு கட்ட வைக்காதீங்க மாப்பிள்ளைங்களாம், என் தங்கச்சிகளை நல்லா பார்த்துக்கோங்க. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஷால் காசிக்கு சென்று வந்ததை அரசியலாக பார்க்க வேண்டாம் என கூறினார். காசி பயணம் வந்து அந்த விஷயம், அந்த அவர் செஞ்ச அந்த ரெனோவேஷன் பார்த்துட்டு கண்டிப்பாக அவருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு சொன்னேன். ஸோ அதுக்கு எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம்னு அவர் தெரிவித்தது வந்து இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது வந்து அரசியல் கிடையாது, இது வந்து மனசார ஒரு நபர், ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக அந்த இடத்துக்கு போனது நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். திருமண விழாவில் பங்கேற்பதற்காக 30,000 ரூபாய் செலவு செய்து கேரவன் வரவழைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் முக்கிய நிர்வாகிகளுடன் மட்டும் விஷால் புகைப்படம் எடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதனால் விஷாலுடன் புகைப்படம் எடுக்க முடியவில்லை என பல பெண்கள் புலம்பியபடி சென்றனர். மேலும் சிலர் அங்கிருந்து நிர்வாகிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். ரொம்ப வருத்தமா இருக்கு, விஷால் கூட எங்களுக்கு போட்டோ எடுக்கலன்றது ரொம்ப வருத்தம். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.